வணக்கம். தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம் தமிழ் செய்திகள். வாசிப்பது சந்திரசேகர். என் உயிரே போனாலும் தமிழக மக்களே முக்கியம், அரசியல் மாற்றம் தேவை, கட்டாயம் நிகழும் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் வருகிற 31ஆம் தேதி அரசியல் பிரவேசம் பற்றிய அறிவிப்பினை வெளியிடுகிறார். புரவி புயல் பாம்பனுக்கு 110 கிலோமீட்டர், குமரிக்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக மாவட்ட தலைநகரங்களில் டிசம்பர் 5 திமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புரவி புயலையொட்டி தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உள்துறை மந்திரி அமித்ஷா கூறியுள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று மதியம் 12 மணிக்கு மீண்டும் நீர் திறந்துவிடப்பட்டது. தெற்கு அந்தமானில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரவி புயல் காரணமாக தொடர் மழை காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பாம்பனுக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்து வருகிறது. விவசாயிகளுக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்து விட்டது என கூறி பஞ்சாப் முன்னாள் முதல் மந்திரி பத்மபூஷனை அரசுக்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளார். வேளாண் சட்டங்கள் பற்றி விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் மத்திய வேளாண் மந்திரி தலைமையில் அரசுடனான பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்து வருகிறது. நாட்டின் சிறந்த காவல் நிலையத்திற்கான டாப்10 பட்டியலில் சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்திற்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. நாங்கள் கல்வி அறிவு கொண்டவர்கள் என்றும் சட்டங்களை வாபஸ் பெற பேச்சுவார்த்தையில் வலியுறுத்துவோம் என்றும் விவசாய தலைவர்களில் ஒருவர் பேட்டியில் கூறியுள்ளார். புரவி புயலை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரள முதல் மந்திரிகளுடன் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பேசினார். அனைத்து விவசாய அமைப்புகளையும் பிரதமர் மோடி அழைக்காத வரை அரசின் எந்த பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என விவசாயிகள் பேட்டியில் கூறியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் நமது நாட்டில் புதிதாக 35,559 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் விவசாயிகளுக்கு தேநீர் வழங்கும் பணியில் குருத்வாரா தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 50 அதிகரித்து 660 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை புரட்டி போட்ட புரவி புயலால் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வெள்ளத்தில் மிதக்கின்றன. உய்கூர் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டித்து சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பருத்தி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. அமெரிக்காவில் 2024ஆம் ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில்தான் மீண்டும் போட்டியிடப் போவதை ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 4.48 கோடியே அதிகரித்துள்ளது. கொரோனாவை தடுப்பதற்கு ஒற்றை டோஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்துக்குள் கார் புகுந்து விபத்தில் சிக்கி 9 மாத பச்சிலை குழந்தை உட்பட 5 பேர் பலியாகினர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டை நடத்திய இந்தியாவுக்கு சீனா பாராட்டு தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கில் இளம் ஜனநாயக சார்பு தலைவர்கள் 3 பேருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் முடிந்து விட்டதாக அப்பாவியாக நம்பாதீர்கள் என்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் இறப்பு தொடர்பில் சீனா முழுமையான தகவலை வெளியிடாமல் மூடி மறைத்துள்ள சம்பவம் தற்போது அம்பலமாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி தொடரை முழுமையாக வென்றது. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் 7 முறை உலக சாம்பியன் பட்டம் வந்த ஜெர்மனி முன்னாள் வீரர் மைக்கேல் சூமாக்கரின் மகன் மிக் சூமாக்கர் அடுத்த ஆண்டு ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் கால் பதிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகிறது. நன்றி. வணக்கம்.